படம் சூப்பராக இருக்குது, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து த்ரில்லிங் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் அப்பா மேலே ஒரு பொண்ணு எவ்வளோ இது வச்சுருக்காங்கன்றது, இதெல்லாம் ஒரு இது அருமையாக பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு அப்பாவை தன் கொண்டுட்டு அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போய் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த அதில் கஷ்டப்படுற பொண்ணு இறங்கினா என்ன ஆகும், என்ன செய்யும் அப்படிங்கிறத அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மெயினாக அந்த ஹீரோயினோட தம்பி கேரக்டருக்கு பார்த்தீங்களா, நானே அந்த பையனை திட்டுவேன், இந்த பொண்ணை இப்படி கிண்டல் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன பையனாக இருந்துக்கிட்டு இப்போ அந்த ரவுடி குடும்பத்தில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறானே அப்படின்னு நினச்சி பார்த்தா, அந்த அவன் தான் அந்த ஹீரோனோட தம்பிங்கிறதும் செத்த அப்பாவுக்கு மகன்றதும் பயங்கரமான சஸ்பென்ஸு. படம் அருமையாக இருக்குது சார், நல்லா ஓப்பனிங்கிலேருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல, படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. ஆ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இல்லை, அது யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஒரு அப்பா இறந்துட்டால் அந்த ஃபேமிலி எப்படி சிதையுது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். நல்லா இருக்குது, குட் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே தான் அதான், ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அதுதான், அது ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அப்பப்போ வருது, அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கண்டென்ட்டு அந்த கேங்ஸ்டர் கண்டென்ட்டு இதே போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தால் இது வந்து ஒரு சூப்பர் மூவியாக இருந்திருக்கலாம். அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா, அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்னா அதெல்லாம் நல்லாயிருக்குண்ணா, அது மியூசிக்லாம் நல்லாயிருக்கு, பிஜிஎம்லாம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஓகே ஓகே ப்ரோ, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன ஒரே விஷயம்னா, நிறைய லாஜிக் மிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தேன் கடைசி ஆல்மோஸ்ட் 90% ஃபிலிம் வரைக்கும். கடைசியில் இது எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸில் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம், நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டன்ஸ் எல்லாமே சுமாராக தான் இருந்தது, ரொம்ப சுமார், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம், அவ்வளோதான். மெசேஜில் ஒரு சாமானியம் நினச்சா கூட, கூலிப்படையை யார் நினச்சி கொலை பண்ணாலும் அவங்கள சாமானியம் நினச்சா கூட திரும்ப அவங்களுக்கு ஃபைட் பேக் பண்ண முடியுன்றதை காமிச்சிருக்காங்க, அது நல்ல அட்டம்ப்ட். ஓகே, பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்று குறைகள் அதுதான் சொன்னல, குறைகள் இருக்குதுன்னு நினச்சி தான் நான் படத்தை பார்த்துட்டே இருந்தேன். கிளைமேக்ஸை பார்த்தோன்னா அந்த குறையெல்லாம் போயிடுச்சு. நல்லா இருக்குண்ணா, எல்லாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டே வந்து எண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர நியூ இயர்க்கெலாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அதான் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு பழி வாங்குகிற நோக்கத்தோடு தான் படம் எடுத்துருக்காங்க, அது நமக்கு லாஸ்ட் வரையும் லாஸ்ட்டில் தான் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பாலிடிக்ஸில் என்ன நடக்குது, நல்லவங்க மாதிரி எப்படி வேஷம் போடுப்பினா நடிக்கிறாங்க, அது மாதிரிண்ணா. ஆ, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆ, அவர் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா, வேற லெவல் நடிச்சிருக்காரு. ஆ, குறைலாம் இல்லை, ஃபஸ்ட்டில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், மற்றபடி போக போக படம் நல்லாயிருக்கும். ஆ, ட்விஸ்ட்டு தான் லாஸ்ட்டில், மெசேஜ் மாற்றி எதுவும் இல்லை. இப்போ எப்பவும் போல த்ரில்லர் ஸ்டோரி தான். ஆ, படம் நல்லா தெரியும். படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து ரன் டைம் தான். ஐஸ்வர்யா நல்லா பண்ணியிருக்காங்க, படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம், எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு, சஸ்பென்ஸாகவே போச்சு, கடைசி வரையும் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே தான் இருந்துச்சு, கடைசியில் சஸ்பென்ஸ் தான் நல்லா இது படம், நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. அதை ரவுடி கும்பல் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ, வண்டியிலே வச்சு மிரட்டி விட்ருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. ஜிப்ரான் மியூசிக்கில் நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது, சின்ன படம் இல்லை எப்படின்லாம் சொல்ல முடியல, இப்போ நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல பழி வாங்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான், நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கேன், ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது, அது நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்ல த்ரில்லிங்க போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருக்கும், நீங்கள் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவங்க நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது சார், கேரக்டரும் மாறி இருக்காங்க. பொண்ணு வந்து எது என்னது என்னத்தை பண்ணிட்டு ட்ரைவிங் பண்ண போகுது என்னத்தை பண்ண போகுதுன்னு பார்த்தா, அவ்வளோ பக்காவாக பிளானாங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்டாக அருமையாக, ஒவ்வொரு கேரக்டர் சார், ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த அப்பா கேரக்டராக இருக்கட்டும், தம்பி கேரக்டராக இருக்கட்டும், அந்த அடியாட்கள் கேரக்டராக இருக்கட்டும், அருமையாக பண்ணியிருக்காங்க சார், சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். குறைகள்னு பார்த்தா குறைகள்லாம் ஒன்றுமே சொல்ல முடியல சார், அதான் என்னுடைய இது மைண்டுக்கு பொறுத்த வரைக்கும். படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்குமா தெரியல, அதுவும் அந்த அந்த போர் அடிக்க தான் குறைன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் போர் அடிக்கிற மாதிரி ஒன்றும் விஷயமும் இல்லை, சூப்பராக பக்கா பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க சார்.
ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். இது வந்து எதோ க்ரைம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வரலாம் ஆம்பளைங்க வரலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குடும்பமே இறங்கி வந்து பார்க்கலாம். அருமையான படம். சின்ன பசங்கள்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தைங்கள்ந்து லேடிஸ் வந்து ஜென்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அருமையாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது.